ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்டில் தற்போது விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய வீரர்களில் எந்தெந்த வீரர்கள் குறைந்த போட்டிகளுக்கு ஒரு சதம் அடிச்சிடறாங்க அப்படிங்கிறத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த பட்டியலில் டாப் ஃபைவ் வீரர்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சதம் அடிக்கக்கூடிய வீரர்களுக்கு எப்போதுமே அணில இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நாள் போட்டியில் அதிரடியா மற்றும் சதம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. அதன்படி தற்போது இருக்கக்கூடிய சர்வதேச கிரிக்கெட்டில் குறைந்த போட்டிகளில் யாரெல்லாம் அதிக சதம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இதுல ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான சிகர் தவான் அவர்கள் இருக்காங்க. சச்சின், சேவாக் இவங்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் கூட துவக்க வீரராக களமிறங்கி இந்திய அணிக்கு ஒரு வலுவான அடித்தளமா இருக்கக்கூடிய முக்கியமான வீரர் தான் சிகர் தவான். இவர் பாத்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே மிகவும் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய தூணாகவும் இருக்காங்க. சிகர் தவான் பாத்தீங்கன்னா 2004 நடந்த 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலக கோப்பையில இந்திய அணிக்காக விளையாடி 3 சதங்கள் உட்பட 505 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவங்க இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகிவிட்டது. அதாவது 2010 தான் அவங்க இந்திய அணிக்கு முதல் முதலாக விளையாண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க இதுவரைக்கும் 133 ஒரு நாள் இன்னிங்ஸ்ல வந்து விளையாடிருக்காங்க. 17 செஞ்சுரிகளை அடிச்சிருக்காங்க. 29 அரை சதங்களை வந்து அடிச்சிருக்காங்க. இவங்க விளையாடி இருக்கக்கூடிய ஆட்டம் மற்றும் இவங்க அடித்திருக்கக்கூடிய சதங்கள் அப்படின்னு வைத்து விகித முறையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறைந்தது 7.82 ஆட்டங்களுக்கு ஒரு முறை இவங்க வந்து ஒரு சதம் இலாசிடுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் போட்டியில் இவங்க 5688 ரன்களும் குவிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் ஆஸ்திரேலியா அணியின் டி20 போட்டிகளுக்கான கேப்டனான ஆரோன் ஃபின்ச். இவர் பார்த்தீங்கன்னா தற்போது சமகால கிரிக்கெட்டில் ஒரு மிகச்சிறந்த துவக்க வீரராக உருவாகி இருக்காங்க. ஆரம்பத்தில் டி20 போட்டிகளில் அதிரடியான ஆட்டத்தை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டு இருந்த ஆரோன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா காலம் கடந்து செல்ல ஒரு நாள் போட்டிகளிலும் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. 33 வயதான இவங்க பார்த்தீங்கன்னா 2013 ஜனவரி மாதம் தான் தன்னுடைய முதல் ஒரு நாள் போட்டியை ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக துவங்கினாங்க. இவங்க ஆஸ்திரேலியா அணிக்காக 122 ஒரு நாள் போட்டிகளில் இன்னிங்ஸில் வந்து விளையாடிருக்காங்க. 4882 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 41.03 இருக்கு. இதுவரைக்கும் இவங்க ஒரு நாள் போட்டியில் 26 அரை சதங்களும் 16 சதங்களும் வந்து அடிச்சிருக்காங்க. இவங்களுடைய போட்டிகள் மற்றும் சதங்கள் அப்படின்னு விகித முறையில் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 7.65 இன்னிங்ஸ்களுக்கு ஒரு முறை இவங்க வந்து சதம் இலாசிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் தற்போதைய துவக்க வீரரும் துணை கேப்டனுமான ரோஹித் சர்மா அவர்கள் இருக்காங்க. இவங்க 2007 இந்திய அணிக்காக ஒரு நாள் போட்டிகளில் முதல் முதலாக களமிறங்கினாங்க. அதுவும் இவங்க வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக களமிறக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு தோனி அவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் இவங்க பார்த்தீங்கன்னா 2013 இந்திய அணியின் துவக்க வீரராக வந்து களமிறக்கப்பட்டாங்க. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் இவங்களுடைய சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை மிகவும் ஏர்முகமாக சென்று கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தற்போது வரைக்கும் இவங்க அடித்திருக்கக்கூடிய 264 அப்படிங்கிற அதிகபட்ச ரன்னாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் ஒரு வீரர் அடித்த அதிகபட்ச ரன்னாகவும் தற்போது வரைக்கும் முறியடிக்கப்படாமல் இருக்கு. ஒரு நாள் போட்டியில் இவங்க 3 முறை டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2019 இங்கிலாந்தில் நடந்த ஒரு நாள் போட்டிக்கான உலக கோப்பையை இவங்க இந்திய அணிக்காக 5 சதங்களை விளாசி ஒரு மிகப்பெரிய தூணாக இந்திய அணிக்கு விளங்கினாங்க. இவங்க இதுவரைக்கும் இந்திய அணிக்கு 217 இன்னிங்ஸில் விளையாடி 29 செஞ்சுரிகளை விளாசியிருக்காங்க. 43 அரை சதங்களை விளாசியிருக்காங்க. 9115 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய போட்டிகள் மற்றும் சதங்களை வைத்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 7.48 இன்னிங்ஸ்களுக்கு ஒரு முறை இவங்க வந்து ஒரு நாள் போட்டிகளை சதம் விளாசியிருக்காங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் ஆஸ்திரேலியாவின் அதிரடி துவக்க வீரரான டேவிட் வார்னர். அதிரடியான அக்ரஸிவ் பேட்ஸ்மேனான இவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு மிகப்பெரிய தூணாகவும் இவங்க வந்து விளங்கி கொண்டிருக்காங்க. சமீபத்தில் நடந்த 2019 ஒருநாள் போட்டிக்கான உலக கோப்பையும் இவங்க ஆஸ்திரேலிய அணிக்காக அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருந்தாங்க. இதுவரைக்கும் ஆஸ்திரேலிய அணிக்காக 121 ஒரு நாள் போட்டிகளுக்கான இன்னிங்ஸில் விளையாடி இருக்கக்கூடிய இவங்க பார்த்தீங்கன்னா 18 சதங்களை விளாசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஒரு நாள் போட்டிகளில் 5267 ரன்களை குவிச்சிருக்காங்க. 21 அரை சதங்களையும் விளாசியிருக்காங்க. இவங்களுடைய சதம் மற்றும் போட்டிகளை வைத்து சரி விகிதமாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 6.72 போட்டிகளுக்கு ஒரு முறை இவங்க வந்து சதம் இலாசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் தற்போது முதல் இடத்துல இருக்கக்கூடிய வீரர் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி. இவங்க தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. விரைவிலேயே இவங்க ஒரு நாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகள் அனைத்து விதமான போட்டிகளிலும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய அனைத்து விதமான சாதனைகளையும் முறியடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 2008 இவங்க இந்திய அணிக்காக முதல் முதலாக களமிறினாங்க. தற்போது வரைக்கும் இவங்க ஒரு தடுக்க முடியாத காட்டார் போல இந்திய அணிக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டு இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய சர்வதேச போட்டிகளில் 100 சதங்கள்
விலாசிய சாதனை அப்படிங்கிறத விராட் கோலி அவர்கள் விரைவிலேயே முறியடிப்பாங்க அப்படின்னு பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு. இவங்க இதுவரைக்கும் ஒருநாள் போட்டிகளில் 239 இன்னிங்ஸில் விளையாடி பார்த்தீங்கன்னா 11,876 ரன்களை குவிச்சிருக்காங்க. 43 சதங்களும் 58 அரை சதங்களும் விளாசியிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 59.34 இருக்கு. தற்போது ஐசிசி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் இவங்க தான் வந்து முதலிடத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய சதம் மற்றும் போட்டிகளை சரிவிகிதமாக பிரித்தோம் அப்படின்னா 5.58 இன்னிங்ஸ்களுக்கு ஒரு முறை இவங்க ஒரு நாள் போட்டிகள் சதம் விளாசிடுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.